மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆண்டிச்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருமங்கலம் அருகே உள்ள டி வளையங்குளத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஆண்டிச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வரும் காலங்களில் பஞ்சமில்லாமல் பொதுமக்கள் நலமுடன் வாழவும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முன்னேறவும் வேண்டி கிராம மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் தேமுதிக கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் பாண்டியன் மற்றும் முத்துப்பாண்டி ஜோதிமணி ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தந்தை பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் தஞ்சை தந்தை பெரியார் அண்ணா நினைவகத்தில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ண உன்னி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி, அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு வார உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குளித்தலை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற உலக நோயாளிகள் பாதுகாப்பு வார உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்களின் பாதுகாப்பு மற்றும் பிரசவத்தின் போது தாய் சேய் பாதுகாப்புடன் பராமரித்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், இரத்த பரிசோதகர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவருக்கு 6 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பாலம் நகரைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். கடந்த ஆண்டு இவர் தனது வீட்டிற்கு அருகே வசித்து வந்த ராஜ்குமார் என்பவரது 4 வயது மகளை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். தொடர்ந்து உடலில் காயம் இருப்பதைக் கண்ட சிறுமியின் பெற்றோர் அவரிடம் விசாரித்தனர். அப்போது சிறுமி நடந்தவற்றை கூறியதை அடுத்து அவரது பெற்றோர் இதுகுறித்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் முதியவரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யா முதியவருக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் ₹30,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். ஓசோன் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் 1500 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை அடுத்த மூலக்கொத்தளம் பகுதியில் ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையாளர் சிவபிரசாத் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து இதேபோல தமிழகம் முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு குறும் காடுகளை உருவாக்கப் போவதாக ரோட்டரி மாவட்ட கிரீன் சேர்மன் சிவபாலா ராஜேந்திரன் தெரிவித்தார். தாம்பரம் செங்கல்பட்டிற்கு இடையே 3வது ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டம் தொடங்கியது. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து புதிய ரயில் பாதையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் என்ஜினை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 256 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதை விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.